ஆப்கான் தலைநகர் காபூலில் பள்ளிக்கூடம் அருகே நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு அமெரிக்கா கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அமெரிக்க வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் நெட்ப்ரை செய்தியாளர்களிடம் பேசுகையில், ஆப்கானிஸ்தானில் பொதுமக்கள் குழந்தைகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவிப்பதாக கூறினார். வன்முறைகளை உடனடியாக நிறுத்திக் கொண்டு அப்பாவி பொதுமக்கள் பாதிக்கப்படுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். நேற்று காபூலில் பள்ளி அருகே நிகழ்த்தப்பட்ட குண்டுவெடிப்பு தாக்குதலில் 53 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டின் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. மேலும் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். இதில் ஏராளமான மாணவர்களும் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்றும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. காயமடைந்தவர்களை மீட்புக் குழுவினர் மீட்டு மருத்துவமனைகளுக்கு கொண்டு சென்றனர். இந்த தாக்குதலுக்கு இதுவரை எந்த அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை. தாலிபான்கள் இந்த தாக்குதலை கண்டித்துள்ளனர். 20 ஆண்டுகளுக்கு பிறகு அமெரிக்க மற்றும் நேட்டோ படைகள் ஆப்கானை விட்டு வெளியேறுவதாக அறிவித்துள்ள நிலையில், அதிகப்படியான மக்கள் கூட்டம் உள்ள பகுதிகளில் குறிவைத்து இந்த வெடிகுண்டு தாக்குதல் சம்பவங்கள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகின்றன.